ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்டோ டிஎஸ் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஜிலேபி மீன் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஆற்று ஜிலேபி. எங்களுக்கு பக்கத்தில் டேம் இருக்கிறனால ஆற்றுல வந்து ஃப்ரெஷ்ஷான மீனாக கிடைக்குங்க. சொல்லி வச்சா புதுசாகவே கொடுத்துருவாங்க பிடிச்சோன்னு. இது பாருங்கள், முள் கூட நடு முள் தான் இருக்கும். இந்த ரெண்டு சைடும் அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்க கூட நடுமுள் மட்டும்தான் இருக்கும். இது சாப்பிட ஈஸியாக இருக்கும், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு மீன் குழம்பும் ஒவ்வொரு டேஸ்ட் வருங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நான் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவிட்டு ஒருத்தரம் பரட்டி வச்சுருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் பாருங்கள், அதுக்கு தேவையான அளவுக்கு தாளிக்கிறதுக்கு பூண்டும் சின்ன வெங்காயமும். இது வந்து வணக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவும் அரைச்சிக்கலாம், அரை மூடி சின்ன மூடியில். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நாலு எடுத்து வச்சுருக்கேங்க, பழமாக இருக்கணும். இதை வந்து நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து வணக்கி அரைச்சிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி பொடி, இது வெந்தயம் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான அளவு. நெல்லிக்காய் சைஸுக்கு, மூணு நெல்லிக்காய் சைஸுக்கு உங்களுக்கு நான் அளவு காமிக்கிறதுக்காக இப்படி எடுத்து வச்சுருக்கேன். புளி கழுவிட்டு இப்படி உருண்டை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு பால் சைஸ்க்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா. நான் குழம்பு அதிகமாக செய்கிறதுனால நான் இந்த அளவில் எடுத்திருக்கேன். நீங்கள் குழம்பு கம்மியாக செய்கிறமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். இப்போ அதை ஊற வச்சுருக்கோங்க, ஊறிக்கிட்டுக்கிட்டோம் புளி. நம்ம அடுப்பத்தை வச்சு வடைசட்டி வச்சுருக்கேன், இரும்பு வடைசட்டி. எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயத்தெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, நான் வெங்காயம் போட்டேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளிலாம் அதில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் வணங்கட்டும். இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு இந்த குழம்புல சேர்த்த போகிறோம். நல்லா வணக்கி ஆற வச்சு அரைச்சிட்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டும் கருவேப்பிலை. இது நல்லா கொஞ்சம் வணங்கணுங்க வெங்காயம், இல்லைனா பச்சை வாசனை அடிக்கும். தக்காளி வெங்காயெலாம் நல்லா வணங்கலாம் பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். கருவேப்பிலெலாம் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம நாலு தக்காளி வந்து காமிச்சேன்ல, அதை வந்து கழுவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை, ஏன்னா நல்லா வணங்க போகுது. இது கொஞ்சம் பெருசு பெருசாக கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நடுவில் தக்காளியில் இருக்க தண்டு, அது போடாதீங்க, அது வணங்கினாலும் அறப்படாது, காய் மாதிரி இருக்கும். இப்போ அந்த எண்ணெயிலேயே நல்லா தக்காளி நல்லா வணக்கிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த உப்பு போட்டதுனால நல்லா மசிஞ்சு வரும். அது வணக்கி ஆறிட்டுருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பில், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தாங்க இது. மீன் குழம்புக்கு, புளி குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா வெங்காயம் வணங்குற அளவுக்கு கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா அந்த புளியெலாம் பச்சை வாசனை அடிக்கும். ரொம்ப கம்மியாக ஊற்றி வணக்கினீங்கனாலும் மீன் குழம்புக்கு வந்து புளிப்புலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க. மீன் போடும்போது அந்த புளியெலாம் இழுத்துரும் ஊற ஊற, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதிகமாக இருந்தால் தான் புளி தக்காளிலாம். இப்போ கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு, நான் அதுக்கப்புறம் வெந்தயம் போடுறேன். வெந்தயம் போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம்லாம் நீங்கள் வெங்காயம் போடக்கூடாதுங்க, ஏன்னா வெங்காயம் வணங்குறதுக்குள்ளே கருகி போயிடும். இப்போ நான் கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயத்தை போட்டேன். வெந்தயம் போட்ட உடனே நான் வந்து வெங்காயத்தையும் பூண்டையும் போடுறேன். அந்த எண்ணெயில் இது வணங்குற டைமில் அந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்திருக்கும். கொஞ்சம் நேரம் நீங்கள் வணக்கினதுக்கப்புறம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டிங்கன்னா வெந்தயம் வந்து கருகி போயிடும். அதுக்கு தான் இப்படியே உடனே உடனே போட்டுருணும். இப்போ கருவேப்பிலையும் அதிலேயே நம்ம சேர்த்தியாச்சு. இங்கே பாருங்கள், வெந்தயம் வந்து இப்போ நல்லா கலர் ப்ரௌனாக இருக்குது.
வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயில் வணங்கணும். இப்போ நம்ம ஒரு புளி கரைச்சி வச்சுருக்க திக்கா நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது இந்த புளி தண்ணியை ஃபுல்லாக நம்ம இதில் சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியமாக கரைச்சி வச்சுருக்கேன் வடிகட்டி. இதில் நிறைய தண்ணி சேர்க்கணுங்க. இதுக்கு தேவையான நல்ல பொடிகளெல்லாம் சேர்த்திக்கலாம். எல்லா பொடிகளையும் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூளுங்க இது. வரமிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூனால் இது, சின்ன ஸ்பூனாக தான் மூணு போடணும். நான் வந்து கொத்தமல்லி தூளும் வீட்டில் செஞ்சது தான், மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த கொத்தமல்லி பொடியெலாம் தான் குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கக்கூடியது. வெங்காயம் தக்காளி வணக்கி அரைக்கிறமில்ல, அது இதெல்லாம் தான். உப்பு பாருங்கள் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம மீன்லேயும் உப்பு இருக்குது, தக்காளிலேயும் உப்பு இருக்கும். பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்கினதில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் அந்த வணக்கின தக்காளி வெங்காயம்லாம் அதையும் திக்னஸ் கொடுக்கும் அரைச்சி ஊற்றுறதுனால. இப்போ பாருங்கள் அந்த அரைச்ச பேஸ்டெல்லாம் அதில் நம்ம கலந்துக்கலாம். எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தாராளமாக ஊற்றிக்கணுங்க. இல்லைன்னா இது கொதித்து வேகும் போது நம்ம ரொம்ப திக்காகிடும். ஒரு சின்ன சொம்புலேயே ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். அந்த ஜாரில் இருக்கிறதெல்லாம் நம்ம கழுவிட்டு அப்படியே ஊற்றிக்கலாம். கலக்கி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைனாலும் நம்ம ஊற்றிக்கலாங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேக விட போகிறோம் மூடி வச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலக்கணும். கெட்டியாக இருக்குது பாருங்கள். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. மீனில் உப்பு மஞ்சத்தூள் தடவி வச்சுருக்கோம் குளிக்கிட்டு. இப்போ பாருங்கள் நான் இன்னும் ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த அளவில் இருக்கணும் கொஞ்சம் தண்ணி மாதிரி. அப்படியே நம்ம வேகும் போது கெட்டியாகிருங்க. இன்னும் கொஞ்சம் கொதித்து வேகணும் 10 நிமிஷம். மூடி வச்சிடலாம் அப்படியே. உப்பு மஞ்சத்தூள் போட்டு மீனை நல்லா கழுவிட்டுங்க. கழுவுனதுக்கப்புறமா மூடி வச்சிடலாங்க இது. அதுக்கப்புறம் நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு பரட்டி குலுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் உப்பு ஒட்டும். அதுக்காக இப்போ நல்லா குழம்பு 10 நிமிஷம் வந்து கொதிச்சிருச்சுங்க. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சோம்ல, அதை ஊற்றிக்கலாம். அதில் அரை மூடி, சின்ன மூடியாக அரை மூடி நான் அரைச்சி வச்சுருந்தேன். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம புளிக்குழம்பு செய்கிற மாதிரி புளிப்பு இருக்கக்கூடாது, கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் இழுத்துரும் அந்த புளிப்புலாம், உப்பு காரம் புளிப்புலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி இலைகள் எல்லாம் நம்ம தூவிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து வெந்தயத்தூள் சேர்த்திக்கலாங்க. வெந்தயத்தை வந்து நம்ம பவுடர் பண்ணி, வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருப்பேன் எப்பயுமே. இந்த மாதிரி புளிக்குழம்புக்கு மீன், இந்த மாதிரி மீன் குழம்புக்கெலாம் சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த புளிக்குழம்பு செஞ்சிங்கனாலும் லாஸ்ட்டாக அதை போடுங்க. போட்டுட்டு 2 நிமிஷம் மறுபடியும் கொதிக்க விட்டுருங்க. இந்த கொத்தமல்லி, தேங்காய், வெந்தய பவுடர் எல்லாம் போட்டவுடனே நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதுங்க. ரொம்ப இன்னும் கொதிக்க தேவையில்ல. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மூடி வச்சு திறந்து பாருங்கள். நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும் குழம்பு, நல்லா திக்னஸ்லாம். இப்போ வந்து நம்ம வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வட்டி வச்சுருக்கோம்ல, அந்த மீனை வந்து இதில் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்திக்கலாம். மீன் போகிறதுனால நம்ம பெரிய மீன் கொஞ்சம் அதிகமாக போகிறதுனால நம்ம பெரிய பாத்திரத்தில் செஞ்சுருக்கேங்க. அப்போ தான் கொஞ்சம் தாராளமாக வேகும். நெருக்கமாக இருந்ததுன்னா மீன்லாம் குழஞ்சி போயிடும். இது பாருங்கள் தாராளமாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லா மீனையும் இதில் போட்டுடலாம். மீன்லாம் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாதுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தாலே போதும், வெந்துடும். அப்புறம் அந்த குழம்பு சூட்டிலேயே நல்லா ஊறி வெந்துடுங்க. ரொம்ப வேக விட்டால் தனித்தனியாக கலண்டுறோம், குழஞ்சி போயிடும். பார்க்குறதுக்கு இப்போ மேலே இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்குது லைட்டாக. இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெந்த உடனே அப்படியே உள்ளே அமுங்கிடும்.
இப்படி போட்டு எல்லாம் மூழ்கி விட்டுட்டு அமைக்க விட்டுட்டு பாருங்கள், நீங்கள் மூடி வச்சிடலாம் தட்டு போட்டு. ரொம்ப நேரம் வேக விடக்கூடாதுங்க, கரெக்டாக நல்லா அப்படி கொதிக்க ஆரம்பித்தோடனே ஒரு 3 to 4 நிமிஷம் தான் வைக்கணும். அது கூட அடியில் இருக்க மீன்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இந்த மேலே இருக்க மீனை மட்டும் நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் லைட்டாக, நல்லா இன்னும் கொஞ்சம் குழம்புல ஊறும். அதுக்காக மேலே இருக்க ஒரு 4 மீன் மட்டும் அந்த மாதிரி இப்படி திருப்பி விட்டுருங்க. பரட்டி விட்டோம்னா அடியில் இருக்கிறது மேலே வந்துடும், மேலே இருக்க பகுதி அடிக்கு போயிடும். அடியில் இருக்க மீன்லாம் சூப்பராக அதே வெந்திருக்குங்க. இதுவும் வெந்திருக்கும், உப்பு காரம் ஒட்டும் நல்லா. அப்படி நம்ம திருப்பி விட்டோம்னா இப்போ இந்த குழம்பு சூட்டிலே இன்னும் மீதி ஊறி நல்லா வெந்துருங்க. அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, அவ்வளோதாங்க. மொத்தத்துலேயே இது 5 to 6 நிமிஷம் தான் வேகணும் மீன்லாம். அது கரண்டி போட்டு ரொம்பலாம் கலக்கி விடக்கூடாது. கலக்குனாவே மீனை வந்து அப்படி பார்த்து பார்த்து தாங்க ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடும் போதே போடணும், போட்டு கலக்கிடக்கூடாது. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். திருப்பி விட்டதுக்கப்புறம் நான் 1 நிமிஷம் வச்சு மூடி வச்சுருந்தேன். மொத்தத்துலேயே 5 to 6 நிமிஷத்துக்கு மேலே வேக விடாதீங்க. அது பெரிய மீனாக இருக்கிறதுனால நான் அது மாதிரி பண்ணேன், இல்லைனா பார்த்து பார்த்து வேக வைக்கணும் கரெக்டாக. பாருங்கள் வெடிச்சிருக்கு பாருங்கள் மீன், இந்த குழம்பு சூட்டிலேயே இன்னும் அது ஊறிடும். 5 to 6 நிமிஷம் மட்டும் பார்த்து பார்த்து செய்யுங்க கரெக்டாக. இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம குழம்பு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், இந்த ஆத்து ஜிலேபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல சமையலுடன் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.